சென்னையிலிருந்து சிங்கப்பூர் செல்ல இருந்த விமானத்தில் திடீரென இயந்திர கோளாறு ஏற்பட்டுள்ளதால் விமானத்திற்கு பயணம் செய்ய இருந்த 168 பயணிகளும் பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளார்கள். சென்னை மீனம்பாக்கம் அண்ணா பன்னாட்டு விமான நிலையத்திலிருந்து சிங்கப்பூருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் நேற்று முன்தினம் நள்ளிரவு 1:45 மணிக்கு புறப்பட இருந்தது. அந்த விமானத்தில் பயணம் செய்ய 168 பயணிகள் இரவு 11 மணிக்கே விமான நிலையத்திற்கு வந்து சோதனைகளை முடித்துவிட்டு தயாராக இருந்துள்ளார்கள். அந்த விமானம் வழக்கமாக இரவு 11:45 மணிக்கு சிங்கப்பூரிலிருந்து சென்னை வந்துவிட்டு மீண்டும் சென்னையிலிருந்து சிங்கப்பூருக்கு நள்ளிரவு 1:45 மணிக்கு புறப்பட்டு செல்லும். சிங்கப்பூரிலிருந்து விமானம் சென்னைக்கு திரும்பி வந்துவிட்டது. ஆனால் அந்த விமானத்தில் இயந்திர கோளாறு ஏற்பட்டு இருந்ததாகவும் அதனை சரி செய்த பின்னர் விமானத்தை இயக்க வேண்டும் என்று விமானி குறிப்பு எழுதி வைத்துவிட்டு சென்றுவிட்டார். இதனையடுத்து விமானம் தாமதமாக புறப்பட்டு செல்லும் என அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் நேற்று காலை 6 மணி வரையிலும் விமானம் புறப்படவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த பயணிகள் விமான நிறுவன கவுண்டர்களை சூழ்ந்து கொண்டு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்துள்ளார்கள். பயணிகளை அமைதிப்படுத்திய அதிகாரிகள் விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு சரி செய்யப்படவில்லை என்றும் அதனை சரி செய்யும் பணி தொடர்ந்து நடந்து கொண்டு இருப்பதாகவும் சரி செய்யப்பட்ட பின்னர் விமானம் புறப்படும் என்று கூறியுள்ளார்கள். இதனால் சிங்கப்பூர் செல்ல வேண்டிய 168 பயணிகளும் சென்னை விமான நிலையத்தில் பரிதவித்துக் கொண்டிருந்தார்கள். விமானத்தில் ஏற்பட்ட இயந்திர கோளாறு சரி செய்யப்பட்டு நேற்று மதியம் 1:45 மணிக்கு சிங்கப்பூருக்கு புறப்பட்டு சென்றது. இதனால் 12 மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் கடும் அவதிக்குள்ளாகியுள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.